வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, இவ்வளவுதான் நம்ம பார்க்க போறோம். ஏமா, நான் ஷூட் போயிட்டு இருக்கு, நீ பாட்டு வந்து நடுவில் நினைக்கிறேன். ஷூட் ஆனா முக்கியம், எவ்வளவு பெரிய முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு தெரியுமா? அப்படி என்ன சம்பவம்? எல்லா ஷூட்டிங் கேன்சல்ரா? என்ன ஆச்சு? ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ண வேணாம். என் ஃப்ரெண்டோட போன் தொலைஞ்சு போச்சு. எங்க போனாலும் இதே வேலை, உங்களுக்கு மொபைல் தொலைக்கிட்டேன். நீங்க என்னென்ன பண்ணீங்க? உங்க ஃப்ரெண்ட் பேர் என்ன? நேத்து சினிமாக்கு போயிருந்தோம். சினிமா பார்க்கும் போது போனை தொலைச்சிட்டோம். தொலைச்சிட்டீங்க. என்ன பண்ண? நடுவில் என் ஃப்ரெண்டோட பேர் தானே கேட்டீங்க. அது நான் அப்புறமா வரேன். ஓகே. என்னன்னா சுவிட்சா பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு என்ன பண்ணுவானா, மேல வந்து நோட்டிபிகேஷன் பார்க்கல, அதை ஸ்வைப் பண்ணி ஏரோப்ளைன் மோட் போட்டுருவான். அப்ப ஏரோப்ளைன் மோட் போட்டானே நீ என்ன பண்ணுவ? ஃபைண்ட் மை டிவைஸ்ல தேடினாலும் உனக்கு கிடைக்காது. எப்பவுமே நம்ம மொபைல் தொலைஞ்ச அப்புறம் நெட் ஆன்ல இருக்கிற வரையும் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நெட் ஆஃப் ஆயிடுச்சு, ஒண்ணுமே பண்ணது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு ஒன் பிளஸ் தான் வச்சிருந்தா, அதனால காஸ்ட்லியான மொபைல், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க தொலைச்சிங்க, நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் அலைய விடுவாங்க, பட் கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க. அந்த மொபைல் வந்து இப்போ என்னன்னா, வேற என்ன சிம் போட்டா கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம கிட்ட ஆப்ஷன் இல்லை, ஆனால் போலீஸ் கிட்ட இருந்து ஆப்ஷன் இருக்கு. இந்த மொபைல் எடுத்துட்டாங்கல்ல, அவன் எந்த ஒரு சிம் போட்டாலும் ஐஎம்ஐ நம்பர் வழியாக ட்ராக் பண்ணி பிடிச்சிடுவாங்க. ஆனால் இதுக்கு ஒரு நாளாகலாம், ஒரு மாதம் ஆகலாம், ஒரு வருஷம் கூட ஆகலாம். பட் இதுதான் ப்ரொசீஜர், நம்ம எண்ணிலிருந்து இதுதான் பண்ண முடியும். ஓகேவா? போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வேணாம். இப்போ புதுசாக ஒரு ஃபோன் வாங்கி அது தொலைஞ்சு போச்சுன்னா அப்போ என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்? இது கேட்டு நல்ல கேள்வி. புதுசாக மொபைல் வாங்குறேன், தொலையாமல் இருக்குது, நம்ம எப்படி பாதுகாக்க? அதுக்கு தான் என்ன வச்சிருக்கோம்? ஐயோ, இருடா இருடா, சொல்லி கொடுத்து முன்னாடியே பண்றீடா. இப்போ சவுண்ட் இது பண்ணியா? இது என்ன, இல்லை நான் செட் பண்ணி வச்சிருக்கேன், என் பாக்கெட்ல இருந்து எவனா மொபைல்ல தானே இந்த மாதிரி சவுண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி ஆப்பை செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இல்லை சவுண்டு, இப்போ என் மொபைல் யாரா எடுத்துட்டு போயிட்டான், அவன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா இது மாதிரி சவுண்ட் வரும். அவன் வந்து ஏரோப்ளைன் மோட் போடலான்னா இந்த மாதிரி சவுண்ட் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? குறிப்பிட்ட அந்த இடத்துல கண்டுபிடிச்சலாம். இல்லை இந்த சவுண்டே வரலனா கூட, அவன் ட்ரை பண்ணால் கூட, நம்ம ஃபோன் பண்ணால் கூட ரிங் அடிக்கும், கண்டுபிடிச்சலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா, டேரெக்டாக நீங்கள் வந்து நார்மலாக ப்ளே ஸ்டோரில் போயிடுங்க. ஸோ என்ன பண்ண, நான் ஏற்கனவே இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்டு மொபைல் வாங்கிட்ட உடனே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு லாக் ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் அப்படின்னு போட்ட உடனே ரெட் கலரில் ஒரு லோகோ வருதுல, இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிடு. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அது இன்ஸ்டால் பண்ணும்போது பர்மிஷன்லாம் கேட்கும், நார்மலாக தெரியும் இல்லை. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. முடிஞ்ச உடனே இந்த இடத்துல ஓப்பன் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல என்ன சொன்னதுன்னா, எனேபிள் லாக் ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் அப்படின்னு வருது. இதை பண்ணிட்டனா, ஆன் பண்ணிட்டனா, நீ மொபைலை லாக் பண்ணா உன் ஸ்க்ரீன் வந்து ப்ரொடக்ட் ஆகிடும். திருடா எடுத்து ஆஃப் பண்ணான்னு நினச்சிக்கேன், ஆஃபே ஆகாது. மேலே இருந்து அப்படி நாக்க எச்சு தடவி தடவணும், ஏரோப்ளைன் மோட் போடலான்னு. அவன் ஏரோப்ளைன்லாம் போனாலும் அந்த மோட் ஆனே ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த குறிப்பிட்ட டைமில் நம்ம கண்டுபிடிக்கலாம், ஃபைன் மை டிவைஸில் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் எனேபிள் அலாரம் கொடுத்துருக்கான். அவன் வந்து தப்பான பாஸ்வேர்டு போட்டானா இது மாதிரி கத்துச்சு பாரு, அந்த மாதிரி சவுண்ட் வரும். ஸோ இதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணலாம். செகண்ட், தப்பான பாஸ்வேர்டு போட்டானா கூட அவன் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோ. சப்போஸ் உங்க வீட்டில் யாரா கூட எடுத்து மொபைல் தப்பான பாஸ்வேர்டு போட்டால் அவன் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கோ, யாரும் மொபைல் இந்த மாதிரி பண்ணுறாங்க கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? இந்த மாதிரி எனேபிள் ஆப்ஷன் பண்ணிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்க்ரீன் லாக் பண்ணி விடலாம். இப்போ நீ என்ன மொபைல் அன்லாக் பண்ணி ட்ரை பண்ணி பாரு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. எப்படி பவர் ஆஃப் பண்ணுவோம் மொபைலை? அழுத்தி பிடிப்பியா? கீழே இருக்கு, அழுத்தி பிடி. இப்போ என்ன பண்ணுவேன், பவர் ஆஃப்னு வரணும்ல? வராது. இப்போ ஏரோப்ளைன் மோட் ட்ரை பண்ணு. வருதா? 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 வந்து வந்து போயிதா? வந்து வந்து போதா? வராது. டென்ஷன் ஆக்குது. இப்போ தப்பான ஒரு பாஸ்வேர்ட் போடு. புதுசாக மொபைல் வாங்குறது பிரச்சனை கிடையாது, நம்ம அதில் என்ன பண்ணுறோம் தான் விஷயம். காஸ்ட்லியான மொபைல் வாங்குறோம், தொலையாமல் இருக்குது. இது இல்லை, ரெண்டு மூணு ஆப்லாம் இருக்குது. பட் இப்போதைக்கு இது நல்லா இருக்கு. பட்டனா இதில் ஒரு பக் இருக்கு, திடீர்னு நீ நீயே அன்லாக் பண்ண கூட சவுண்ட் வந்துருக்கோம். அந்த இடத்துல எனேபிள் பற்றி இந்த மாதிரி வரும். அதனால எனேபிள் அலாரத்தை பற்றி ஆஃப் பண்ணி வச்சுங்க. மற்றபடி நீங்கள் வெளியே போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே,
சரி ஓகே எல்லாம் டிப்ஸ் புடிச்சிருந்ததா ஓகே உங்க ஃப்ரெண்டை கேட்டேன்னு சொல்லு.